7.3 question number 7 x is normally distributed with mean 12 and a standard deviation sd na standard deviation 4 find p of x less than or equal to 20 and p of 0 less than or equal to x less than or equal to 12 x indradhu normally distribution kuduttaanga mean value mu equal to 12 and standard deviation sigma equal to 4 nu kuduttu oru 2 value find panna solirukanga first given mean mu equal to 12 standard deviation sigma equal to 4 நம்ம கொடுத்திருக்கிற எல்லாமே x ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம அதை z க்கு சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ண வேல்யூவை இந்த பெல் ஷேப்டுக்கு எவ்வளோ மார்க் பண்ணி அதுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் p ஆஃப் x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 அப்போ எக்ஸ்ன்றது என்னவாக இருக்கும் லெஸ் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் எது கொடுத்தாலும் எடுக்கும் போது எக்ஸ் ஈக்குவல் டு 20 இப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 20 மைனஸ் மியூக்கு பதிலாக 12 பை சிக்மாவுக்கு பதிலாக 4 மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 8 பை 4னா 2 ஸோ இசட் ஈக்குவல் டு 2 பி ஆஃப் இசட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 ஆக மாறும் கொஷினில் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 20 எக்ஸ்ன்ற ஃபார்மேட்டை இசட்டுக்கு மாற்றும் போது 2னு கிடச்சிருக்கு அப்போ இசட்டோட வேல்யூ 2வாக இருக்கலாம் 2வோட கம்மியாக இருக்கலாம் இந்த பெல் ஷேப்டு ஃபுல்லாகவே எதை மென்ஷன் பண்ணுன்னா இசட் வேல்யூவை ஸோ மைனஸ் இன்ஃபினைட் டு ப்ளஸ் இன்ஃபினைட் இசட் ஈக்குவல் டு 0 தென் 1 2 இசட் ஈக்குவல் டு 2 இசட் ஈக்குவல் 2 விட கம்மியான வேல்யூனா ஸோ ஃபுல்லாக இதை ஷேட் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ப்ளஸ் 2லேருந்து மைனஸ் இன்ஃபினைட் வரைக்கும் ஸோ டைரெக்டாக இதுக்கான வேல்யூ ஃபைன் பண்ண முடியாது எப்பயும் ஃபைன் பண்ணும்போது ஜீரோவை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் இப்போ 0 to 2 ஒரு வேல்யூ தென் மைனஸ் இன்ஃபினைட் டு 0 ஒரு வேல்யூ எழுதும் போது பி ஆஃப் மைனஸ் இன்ஃபினைட் லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0 ப்ளஸ் பி ஆஃப் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 2 மைனஸ் இன்ஃபினைட் டு 0வாக இருந்தால் அந்த ஆஃபோட வேல்யூ 0.5 தென் 0 to 2 அந்த டேபிளில் ரோவில் 0வையும் காலமில் 2 அதுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குன்னா 0.4772 நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் எப்படி டேபிளில் வேல்யூ கண்டுபிடிக்கலான்னு அப்போ அது போல் வரும்போது 0.4772னு கிடைக்கும் ஸோ ப்ளஸ் பண்ணால் 0.9772 செகண்ட் பார்ட்டில் பி ஆஃப் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 12 மொத்தங்க எக்ஸோட வேல்யூ 2 வேல்யூஸ் இருக்குது அந்த ரெண்டுமே நம்ம இப்போ இசட்டுக்கு மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0னு யூஸ் பண்ணி ஒரு இசட் வேல்யூ தென் எக்ஸ் ஈக்குவல் டு 12 யூஸ் பண்ணி இன்னொரு இசட் வேல்யூ ஸோ பேசிக் ஃபார்முலா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா மியூவோட வேல்யூ 12 சிக்மா வேல்யூ 4 ஃபஸ்ட்டில் எக்ஸுக்கு போல ஜீரோ அப்ளை பண்ணுறோம் 0 - 12னால் -12/4 ஸோ கேன்சல் பண்ணால் -3 தென் எக்ஸுக்கு போல -12 -12 - 12 ஆன்சர் 0 ஸோ +12 - 12 ஆன்சர் 0 0/4னா 0 ஸோ வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது பி ஆஃப் ஃபஸ்ட்டு கிடச்ச ஆன்சர் 0 அப்ளை பண்ணால் -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 அப்ளை பண்ணால் 0 ஸோ பெல் ஷேப்பில் வேல்யூ மார்க் பண்ணும்போது -2 + இன்ஃபினைட் இசட் ஈக்குவல் டு 0 இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 0 to -3 வரைக்கும் ஸோ -3 மார்க் பண்ணி அதை மட்டும் ஷேர் பண்ண வேண்டியதான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய ஏரியா -3 to 0 சிமெட்ரிக்காக எழுதும் போது -3 to 0 ஒன்று தான் 0 to 3 ஒன்று தான் இப்போ நம்ம எடுக்கும் போது சேஞ்ச் பண்ணி பி ஆஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3னு எடுத்துக்கலாம் டேபிளில் சேம் ரோவில் 0 அண்ட் காலமில் 3 அதுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குன்னா 0.4987 குவெஸ்டின் நம்பர் 8 இஃப் தி ஹைட்ஸ் ஆஃப் 500 ஸ்டூடெண்ட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் மீன் 68.0 inches அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3.0 inches ஹவு மெனி ஸ்டூடெண்ட் ஹாவ் பார்ட் ஏல கிரேட்டர் தென் 72 inches பார்ட் பியில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64 inches பிட்வீன் 65 and 71 inches மொத்தம் நம்ம இங்கே 3 part கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு குவஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட்டோட மீன் வேல்யூ மியூவோட வேல்யூ 68.0 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 3னு கொடுத்துட்டாங்க இப்போ அதை யூஸ் பண்ணி
நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஏபிசியை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டில் கிரேட்டர் தென் 72 inches, பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென்னா 72 அதிகமாக இருக்கணும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 72, மியோட வேல்யூ 68, சிக்மா வேல்யூ 3. ஃபஸ்ட் நம்ம எக்ஸை இசட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் 72, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா, இசட் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வரலாம் 72, என் மியூ வேல்யூ சிக்மா வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது 4/3 1.33. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 72 இசட்டுக்கு மாற்றும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, பி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் 1.33. ஸோ இதை மார்க் பண்ணும்போது இசட்டோட வேல்யூ 1.33 விட அதிகமாக இருக்கணும். ஸோ டேபிளில் 0 தென் 1.3 அதை விட அதிகமாக இருக்கிற வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக இதை மட்டும் ஃபைன் பண்ண முடியாது. இப்போ 0 to ∞ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து தேவையில்லாத போர்ஷன் 0 to 1.33 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ பி ஆஃப் 0 <z> ∞, ஸோ மைனஸ் ஆஃப் ஹோல் வேல்யூ மைனஸ் தேவையில்லாத போர்ஷன் 0 to 1.33. ஸோ 0 <z> ∞ <1.33. ஸோ இதோட வேல்யூ 0.5. இங்கே வேல்யூ ஃபைன் பண்ணும் போது 1.33, அதை பிரிக்கும் போது முதல் 1.3 ஆகும், தென் 0.03. ஏன்னா அப்போ தான் ப்ளஸ் பண்ணும்போது 1.33 கிடைக்கும். ஜஸ்ட் இங்கே 1, 2, 3 ஆர் 1.3, 1.4 அந்த மாதிரி இருந்தால் டைரெக்டாக ரோவில் 0 காலமில் அந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பட் இது போல் 1.3 அகெயின் 2 digit வரும்போது ஃபஸ்ட்டு 1.3 1 digit தனியாகவும், தென் ரிமைனிங் செகண்ட் டிஜிட்டு தனியாகவும் எடுத்துக்கணும். ஸோ டேபிளில் 1.3, ரோவில் 0.03, காலமில் 1.3, நேராக வரக்கூடிய வேல்யூ 0.4082. ஸோ மைனஸ் பண்ணால் 0.0918. இது என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஹைட் மட்டும் 72 inches விட அதிகமாக இருக்க சான்ஸ். பட் நம்மக்கிட்ட டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்னா 500, அப்போ இதை கண்டுபிடிச்ச வேல்யூ 500 மாற்றணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் ஸ்டூடெண்ட் ஹேவிங் மோர் தென் 72 inches இஸ் 0.0918. இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ராபிலிட்டி மட்டும். நம்மக்கிட்ட டோட்டலாக 500 ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க வந்த ஆன்சரை 500 எல்லாம் மல்டிபிளிகேஷன் பண்ணால் போதும். ஸோ கிடைக்க போகிற ஆன்சர் 0.459, அப்ராக்சிமேட்டிவாக 0.46 எடுத்துக்கலாம். செகண்டில் லெஸ் தென் 64 inches. ஸோ லெஸ் தென் 64 inches, 64 இருக்கலாம் ஆர் அதோட கம்மியாக இருக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64 inches கொடுத்துருப்பாங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64 அதுவாக இருக்கலாம், அல்லது அதை விட கம்மியாக இருக்கலாம். சேம் இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இசட்டுக்கு மாற்றும் போது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா, எக்ஸோட வேல்யூ 64, அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். மியூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 68, சிக்மா வேல்யூ 3. ஸோ மைனஸ் பண்ணால் மைனஸ் 4/3 மைனஸ் 1.3. ஸோ எழுதும் போது இங்கே பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64, பி ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1.33. ஸோ மார்க் பண்ணும்போது மைனஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, பாசிட்டிவாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ மைனஸ் 1.33 மார்க் பண்ணுறோம், அதை விட கம்மியாக இருக்கிற ஆன்சர். இதையும் டைரெக்டாக ஃபைன் பண்ண முடியாது, அப்போ 0 பேஸ் பண்ண மாதிரி மட்டும்தான் பிரிக்கணும். 0 to ∞ ஒரு ஆன்சர், தேவையில்லாத போர்ஷன் மைனஸ் 1.332 0. ஸோ மைனஸ் இன்ஃபினைட் டு 0 ஒரு ஆன்சர். பி ஆஃப் மைனஸ் இன்ஃபினைட் லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0 ப்ளஸ் பி ஆஃப் மைனஸ் 1.33 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0. ஸோ இதோட வேல்யூ 0.5, ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ வேல்யூ 0.5. மைனஸ் ஆஃப் இப்போயுமே நெகட்டிவ் வரும்போது அதை பாசிட்டிவ் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டேபிளில் வேல்யூ போகணும். ஏன்னா டேபிளில் எப்பயுமே பாசிட்டிவ்க்கு முடியாது, வேல்யூ இருக்குது நெகட்டிவ்க்கு இல்லை. இப்போ சிமெட்ரிக்காக இருக்கவே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்போயுமே நெகட்டிவ் ஃபஸ்ட்டு, அதுலேருந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ போகணும். பாசிட்டிவில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தென் ஹையஸ்ட் வேல்யூ மாற்றிக்கும் போது இதுலேயும் சேம் 1.33 இருந்தால் 1.3 தென் 0.03, அப்போ ரோவில் 0.03 காலமில் 1.3 அதோட ஆன்சர் 0.4082. ஸோ மைனஸ் பண்ணும்போது 0.0918. இது ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 500 ஸ்டூடெண்ட், அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஒன் ஸ்டூடெண்ட் ஹேவிங் ஹைட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64 inches 0.0918. 500 ஸ்டூடெண்ட்னா அந்த ஆன்சரை இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ இன்ட்டு பண்ணி அப்ராக்சிமேட்டிவாக ஒரு 46 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயும் 45.9,
அது 46 னு எடுத்துக்கலாம் சோ அப்ராக்ஸிமேட்டிவா இங்க 46 சேம் செகண்ட் சேம் அதே போல தான் 46 அப்ராக்ஸிமேட்டிவா தென் थर्ड சப்டிவிஷன்ல in between 65 and 71 inches for 65 greater than x less than 65 less than x less than 71 for 65 க்கும் 71 க்கும் in between இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம் மொத்தமா இங்க டோட்டலா 2x கிடைக்கும் ஒன்னு 65 x equal to 65 இன்னொன்னு x equal to 71 z equal to x minus mu by sigma ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா 65 அப்ளை பண்றோம் மீ வேல்யூ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க 68 சிக்மாக்கு பதிலாக 3 ஸோ ஆன்சர் அப்போ மைனஸ் 1 தென் இங்கே 71 அப்ளை பண்ணுறோம் 3/3 1 கிடைக்கும் ஸோ மார்க் பண்ணும்போது 65க்கு பதிலாக மைனஸ் 1 71க்கு பதிலாக 1 பெல் ஷேப்பில் மார்க் பண்ணும்போது மைனஸ் 1 to 1 மைனஸ் 1 to 1 டைரெக்டாக ஃபைன் பண்ண முடியாது மொத்தம் 0 to -1 மைனஸ் 1 to 0 ப்ளஸ் 0 to 1 அப்போ எழுதும் போது பி ஆஃப் minus 1 less than z less than 0 plus p of 0 less than z less than 1 எப்பயுமே minus 1 to 0 1 தான் 0 to 1 1 தான் சிமெட்ரி ஸோ நெகட்டிவ் வரும்போது எப்பயுமே அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும் p of 0 less than z less than 1 plus p of 0 less than z less than 1 1 plus 1 இங்கே 2 டைம்ஸ் இங்கே 0 to 1 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்போ ரோவில் 0 காலமில் 1 அதோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கலாம் 0.3413 இன்ட்டு பண்ணால் 0.6826 இது 1%க்கான வேல்யூ மட்டும் நமக்கு 500 ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும்னா வந்திருக்கிற ஆன்சரை இன்ட்டு 500 ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் ஸ்டூடெண்ட் ஹேவிங் ஹைட் பிட்வீன் 65 அண்ட் 71 0.6826 இதே 500 ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும்னா இன்ட்டு 500 ஸோ 341.37 அப்ராக்சிமேட்டிவாக 342 Question number 9. In a photographic process, the developing time of prints may be looked upon as a random variable having the normal distribution with a mean 16.28 seconds and standard deviation of 0.12 seconds. Find the probability that it will take less than 16.35 seconds to develop the print. ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஃபோட்டோ எடுத்தது பிரிண்ட் பண்ணுறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக சொல்கிறாங்க அதில் வரக்கூடிய மீன் வேல்யூ மியூவை 16.28 seconds ஆகும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவை 0.12 எடுத்துக்கலாம் எதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோன்னா 16.35 seconds ப்ராபபிலிட்டி இப்போ மியூவோட வேல்யூ 16.28 seconds சிக்மா 0.12 seconds எதுக்கான ஆன்சர்னால் P of X less than 16.35 seconds ஸோ ஃபஸ்ட் X இசட்டாக மாற்றிக்கலாம் ரேண்டம் வேரியண்ட்டாக மாற்றும் போது இசட் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா எக்ஸோட வேல்யூ 16.35 ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறோம் மியூ வேல்யூ அண்ட் சிக்மா வேல்யூ மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 0.07/0.12 ஸோ டிவைட் பண்ணால் இங்கே 0.583 ஸோ P of Z less than 0.583 டயக்ராமில் மார்க் பண்ணும்போது 0.583 அதை விட லெஸ்ஸனாக இருக்கணும் ஸோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் வேல்யூ ஃபைன் பண்ணும்போது மைனஸ் இன்ஃபினிட் டு 0 ப்ளஸ் 0 to 0.583 ஸோ வேல்யூ இங்கே பி ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட் லெஸ் தன் இசட் லெஸ் தன் 0 அதோட வேல்யூ 0.5 ப்ளஸ் பி ஆஃப் 0 லெஸ் தன் இசட் லெஸ் தன் 0.583 இதோட வேல்யூ ஃபைன் பண்ணும்போது 0.5 தனியாகவும் 0.083ன்றது 0.08 கூட எடுத்துக்கலாம் 3 ரிமூவ் பண்ணிட்டு கூட இப்போ 0.08 வரும்போது அதை ரோல் எடுக்கணும் தென் பாயிண்ட்டுக்கு அடுத்து வேல்யூ வரும்போது அது காலம் எடுத்துக்க போகிறோம் 0.08 அண்டு 0.5 அதுக்கு நேராக வரக்கூடிய வேல்யூ 0.2190 ப்ளஸ் பண்ணால் 0.7190 ப்ராபபிலிட்டி தட் will take less than 16.35 seconds to develop the print 0.719 question number 10 time taken by a construction company to construct a flyover is a normal variant with mean 400 labor days and a standard deviation of 100 labor days
ஒரு ஃப்ளைஓவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆகக்கூடிய மீன் என்னவாக இருக்குன்னா 400 லேபர் டேஸ். இப்போ மியூ ஈக்குவல் டு 400, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 100. இஃப் த கம்பெனி ப்ராமிஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஃப்ளைஓவர் இன் 450 டேஸ் ஆர் லெஸ் அண்டு அக்ரி டு பே எ ஃபெனால்ட்டி ஆஃப் 10,000 ஃபார் ஈச் லேபர் டே. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபுல் ஃப்ளைஓவரையும் ஒரு 450 டேஸ்க்குள்ளே முடிச்சிருவேன் அல்லது அதுக்குள்ளே முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் லேட் ஆகிற ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் ஃபெனால்ட்டியாக 10,000 கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் 450க்கு அப்புறமா 1 டே அதிகமானால் அதுக்கு 10,000, 2 டேஸ் அதிகமானால் 20,000, 3 டேஸ் அதிகமானால் 30,000, இது போல் ஃபெனால்ட்டி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 450 டேஸை விட அதிகமாக வர ஒவ்வொரு நாளைக்கு அவங்க அந்த 10,000 பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? த கம்பெனி பேஸ் ஏ பெனால்ட்டி ஆஃப் அட்லீஸ்ட்டு 2 லேக். இப்போ அட்லீஸ்ட்டு 2 லேக் பெனால்ட்டி தர என்ன ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. செகண்ட்லி, ஏ கம்பெனி டேக்ஸ் அட்மோஸ்ட்டு 500 டேஸ் டு கம்ப்ளீட் த ஃப்ளைஓவர். மொத்தம் 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மியூ 400 லேபர் டேஸ், சிக்மா 100 லேபர் டேஸ். ஃபஸ்ட்டில் கம்பெனி பேசிய பெனால்ட்டி ஆஃப் அட்லீஸ்ட்டு 20 லேக்ஸ், சாரி இல்லை 2 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க 2 லேக்ஸ் பெனால்ட்டி தரத்துக்கான சான்சஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாள் லேட்டானால் அதுக்கான பெனால்ட்டி என்னென்னா 10,000. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அவங்க 2 லேக்ஸ் தராங்கன்னா எத்தனை நாள் பெனால்ட்டி ஆகிருக்கும்? இப்போ 1 டேக்கு 10,000, 2 டேஸ் ஆனால் 20, 3 டேஸ் ஆனால் 30,000. இப்போ நான் ஒரு 2 லேக் தரேன்னா நான் எத்தனை நாள் அந்த ஃப்ளைஓவரை லேட்டாக கட்டியிருப்பேன்னா அந்த மொத்த அமௌண்ட்டு 1 டேக்கான பெனால்ட்டி அமௌண்ட்டில் டிவைட் பண்ணுறோம். இப்படி டிவைட் பண்ணும்போது கிடைக்க போகிற டேஸ் என்ன வரணும்னா 20 டேஸ். அப்போ அவங்க அந்த ஃப்ளைஓவரை எத்தனை நாள் லேட்டாக கட்டுறாங்கன்னா 20 டேஸ். அப்போ அவங்க ப்ராமிஸ் பண்ணது என்னென்னா 450 டேஸ்க்குள்ளே முடிச்சிருவேன்னு சொன்னாங்க. பட் எக்ஸ்ட்ரா ஒரு 20 டேஸ் எடுத்திருக்காங்க. மொத்தமாக எத்தனை நாளாக முடிச்சிருக்காங்கன்னா 470 டேஸில் முடிச்சிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிற ப்ராபபிலிட்டி அட்லீஸ்ட்டு 470 டேஸ் இருக்கணும், ஆர் அதுக்கு மேலே முடிச்சிருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக அவங்க 2 லேக் பே பண்ணுறதால 470 முடிச்சுக்கிறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 470. எக்ஸில் கொடுத்துருக்காங்க, அது இசட்டுக்கு மாற்ற போகிறோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. எக்ஸ் இங்கே 470 இருக்குது. மியூவோட வேல்யூ ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம், 400 பை சிக்மா வேல்யூ 100. மைனஸ் பண்ணால் 70/100னா 0.7. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 470, பி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.7 மாற்றிக்கிட்டோம். இன்னும் 0.7 இருக்கலாம், அதை விட அதிகமாக இருக்கலாம். அப்போ கிராஃபில் -2 + இன்ஃபினைட் சென்ட்ராங் இசட் ஈக்குவல் டு 0.7, அதை விட அதிகமாக இருக்கலாம். டைரெக்டாக ஃபைன் பண்ண முடியாது. ஸோ பி ஆஃப் 0 to ∞ வரைக்கும், 0 இசட் லெஸ்ஸன் இன்ஃபினைட் ஃபுல் வேல்யூ 0.5, தென் 0 to 0.7 மைனஸ் பண்ணுறோம். ஸோ வேல்யூ இங்கே ரோவில் 0வும் காலமில் 0.7, அதோடய வேல்யூ என்னன்னா 0.2580 மைனஸ் பண்ணால் 0.2420. இது எதுக்கான ஆன்சர்னா 2 லேக் ஃபெனால்ட்டி தரத்துக்கான ப்ராபபிலிட்டி. தென் செகண்ட் சப் டிவிஷனில் அட்மோஸ்ட்டு 500 டேஸ், அதிகபட்சமாக 500 டேஸில் முடிக்கலாம், ஆர் அதுக்குள்ளேயும் முடிக்கலாம், அதுக்கான சான்ஸ். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 500. சேம் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 500, மியூக்கு பதிலாக 400, சிக்மாவுக்கு பதிலாக 100. மைனஸ் பண்ணால் எங்கே 100 - 100னா 1. ஸோ இங்கே 500க்கு பதிலாக எக்ஸில் இருக்குது, இசட்டாக மாற்றவும் 1னு கிடைக்கும். 1 இருக்கலாம், 1 விட கம்மியாக இருக்கலாம். ஸோ கிராஃபில் இங்கே அந்த பெல் ஷேப்பில் 1 மார்க் பண்ணுறோம், அதை விட கம்மியாக இருக்கிற வேல்யூஸ். ஃபஸ்ட்டு இங்கே -2 0, தென் 0 to 1. -2 0 வரந்தால் 0.5, 0 to 1, ரோவில் 0 காலமில் 1. ஆன்சர் 0.3413, ப்ளஸ் பண்ணால் 0.8413 வேல்யூ. எக்ஸாம்பிள் இருக்கிற சம்ம அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் எல்லாமே ஒரே மாடல் தான். க்வெஸ்சனை பிடிச்சி அதில் மியூ என்ன, சிக்மா என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸை நம்ம இசடுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இசடுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த பெல் ஷேப்பில் டயக்ராமில் நமக்கு தேவையான வேல்யூ குறித்து அது அதிகமாக இருக்கா, அட்மோஸ்ட்டாக, அட்லீஸ்ட்டாக என்ன வேல்யூ, அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எப்பயுமே இது போல் ஒரு ஃபுல் இயரே கவர் ஆகுதுன்னா டைரெக்டாக -∞ to 1 ஃபைன் பண்ண முடியாது. 0க்கு வந்துட்டு தான் எல்லா வேலையும் ஃபைன் பண்ண முடியும்.
So minus 2 0, then 0 to 1. So this is chapter 7, probability distribution over. Next class, chapter 8 பார்க்கலாம்.